ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போது ரீசெண்டாக நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, சில்ட்ரன் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ், அதாவது குழந்தைகளை வந்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்துதல், அதை பற்றி தான் பேச போகிறோம். அது வந்து அடிக்கடி நம்ம வந்து நியூஸில் பார்க்குறோம், இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் இதுக்கு உண்டான சட்டங்கள் என்ன அப்படிங்கிறதும் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கான விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து அவேர்னஸோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போக்ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ போக்ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது அதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் இது. பார்த்தீங்கன்னா 2012 வந்து போட்டாங்க. இனிஷியலாக வந்து மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் இருக்கணும்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக்ஸோ அப்படிங்கிறது வந்து கடுமையான சட்டம் தான். அது வந்து எந்த விதமான பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து போனோகிராஃபி, ஒரு குழந்தைய வச்சு போனோகிராஃபி பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த சட்டம் வந்து பாயிருக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா, இதுக்கான கரெக்டான ஒரு ட்ரைனிங் இல்லை. யாருக்கு இல்லை அப்படின்னா, மக்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஒரு ஆணும் அந்த தவறை பண்ணும்போது அந்த ஆண் வந்து இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணாத இருக்கிறது மிகப்பெரிய காரணம். அதே நேரத்தில் இது வந்து ஒரு விதமான மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வைக்க முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, அந்த ஆணை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும், ஆனால் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க, அதை விட்டுட்டு பொண்ணு வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து கீழே ஒரு முள் இருக்குது அப்படின்னா அந்த முள்ளுடைய நேச்சர் வந்து குத்துறது தான். ஒரு ஆண் வந்து அந்த மைண்ட் செட்டோட இருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய மனநோயாக இருக்கலாம், இல்லைனா அவருடைய கேரக்டராக இருக்கலாம். பட் அது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயந்தான். பட் அவரை திருத்துறது வந்து நம்ம கையில் இல்லை. பட் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நம்மளுடைய முதல் கடமை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன தான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம வந்து கரெக்டான ஒரு கான்வர்சேஷன் வந்து பிள்ளைகளோட வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு 10 வயசு, 11 வயசு, 12 வயசு ஆனாலே அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது எதுவும் புதுசு இல்லை, குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதது குட் டச், எதது பேட் டச், யார் யார் எந்தெந்த இடத்துல வந்து பேசணும், தொடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு 4வது படிக்கிற பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து டெய்லியும் ஆட்டோவில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆட்டோக்காரர் வந்து டெய்லியும் வந்து அந்த பொண்ணை வந்து முன்னாடி மடியில் உட்கார வச்சு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இது வந்து நம்மளுக்கு ஆட்டோவில் பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது, சாதாரணமாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம ஊர் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்து ஒரு 15 குழந்தைய வந்து அடைச்சி போட்டு பின்னாடி ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தப்பாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த பொண்ணு, அந்த பாப்பா, 4வது படிக்கிற பாப்பா வந்து டைரெக்டாக போய் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து ஆட்டோக்காரர் வந்து மடியில் உட்கார வச்சுருக்காரு, உட்கார வச்சு லைட்டாக தொடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க அம்மா தெரிஞ்ச உடனே அந்த ஆட்டோக்காரரை வந்து அந்த பாப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறத நிறுத்திட்டு திட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. இதுதான் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஆட்டோக்காரர் வந்து ஒரு தீய எண்ணம் கொண்ட ஒரு ஆள் தான், கண்டிப்பாக வந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான். ஆனால் இது ஏன் வந்து இனிஷியலாக ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்ன அந்த காரணம் மட்டும்தான். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்போடு இருப்பாங்க. ஸோ முதல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சின்ன வயசு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்களாவது ரொம்ப சாஃப்டான ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அது வந்து அம்மாவாக இருக்கட்டும், இல்லைனா அப்பாவாக இருக்கட்டும். எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, குழந்தைகள் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம். சொன்னால் அடிப்பாங்க, சொன்னால் திட்டுவாங்க, நம்ம தப்புன்னு நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற பயம். ஸோ அந்த பயம் இல்லாமல் வீட்டில் ஒரு ஆளாவது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தவறுகள் நேர்றதுக்கு முதல் காரணம் இல்லைனா முதல் கனெக்டிவிட்டி எதாக இருக்கும் அப்படின்னா,
அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள். இப்போ இது வரைக்கும் வந்த எல்லா கேஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஸ்கூல் வாத்தியார் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வீட்டில் வேலை செய்கிறவங்க பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சொந்தக்காரங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் ஒரு புது ஆள் வந்து ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. 24 பையன் 6 குழந்தைய கெடுத்து கொள்றாயா? தாமில்ல வெளியில வந்து பெத்த ஆத்தாள கொள்ற பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல பாவம் காது கேட்காத 11 பிஞ்சு குழந்தைய 17 சேர்ந்து 7 கெடுத்து நாசம் பண்ணிருக்காங்க ஐயா. அல்லது 4 வயசு 60 கூட இருக்கும். என்ன இந்த பூமியில ஒழுக்கம் மனிதாபிமானம் எல்லாமே செத்து போச்சா? 17 பையன் செய்யற தப்பையே 70 கழுவனும் பண்றாங்க. அந்த தப்பு எங்கிறத கண்டுபிடிக்க, எப்படிங்கிறத கண்டுபிடிக்க இருக்கு, பட் ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிற ஆட்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து தனியாக விட்டு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் விட்டு போயிடுவோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவருடைய பர்சனல் கேரக்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து மிக மிக தவறான விஷயம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே பாதி ஆபத்துகளை வந்து தவிர்த்தலாம் அப்படின்னு தான் சொல்லும். இதையும் தாண்டி நம்ம வந்து டெய்லியும் வந்து கான்வர்சேஷன் வைக்கணும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியா, என்ன நடந்தது, டீச்சர் என்ன சொன்னாங்க, அடிச்சாங்களா, சிரிச்சாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, எங்கே சாப்பிட்ட, ஸ்நாக்ஸ் எங்கே சாப்பிட்ட, காம்படிஷன் எப்படி போச்சு, கராத்தே கிளாஸ் எப்படி போச்சு, அது மாதிரி டெய்லியும் வந்து அவங்களுடைய ஃபுல் டேவை வந்து நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பிஹேவியர் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே எந்த இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அதுக்கான அறிகுறிகள் இருந்தாலும் அது வந்து குழந்தைகளை வந்து அவங்க மூஞ்சியில் அவங்களுடைய பிஹேவியரில் வந்து காட்டுவாங்க. நம்ம குழந்தைகளை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணாலே அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நியூஸில் ஒரு ஒரு தடவை பார்க்கும்போதும் மனசு வலிக்கும். நம்மளும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு விட்டுருவோம், இது மாதிரி நடக்குது, இந்தியா இப்படி இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து மாறணும் அப்படின்னா மக்களாகிய நாம் மாறணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆபத்துக்கிட்டேருந்து விலகி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆபத்து கொடுக்கக்கூடியவங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தனியாக யோசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் தி பிள்ளைங்கிட்ட டெய்லி உட்காந்து ஒரு 5 பேசுங்க. ஒரு விருப்பம் இல்லாத பொண்ணை தொடர்றது உங்க அம்மாவை தொடர மாதிரி எல்லா தாயும் ஒரு ஒரு நாள் சொல்லி பாருங்க. ஒருத்தன் தொடரணும்னு பார்ப்போம், ஒரு பொண்ணை தொடவே மாட்டேன். அந்த ஒரு ஒரு பொண்ணையும் உங்க பொண்ணா நினைங்க. அந்த ஒரு ஒரு பிள்ளையும் உங்க பிள்ளையா நினைச்சு எல்லாரும் பேசுங்க, சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி சொல்லி கொடுத்து இது பண்றோம். யாருமே இங்க பிறக்கிறவன் யாருமே கெட்டவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாதுங்க. எவங்க கொடுக்கறது இங்க சர்டிபிகேட், இவன் நல்லவன் இவன் கெட்டவன், வர சொல்லுங்க.